Hi friends, welcome back to RPJP Vlogs. இன்னைக்கு காஸ்டைன் கடாயோட சீசனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது Part2. வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி கடையிலே ப்ரீ சீசன் பண்ணது தான் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட் லிக்விட் டிடர்ஜென்ட்டில் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதை ரெண்டு நாளைக்கு சாதம் வடித்த தண்ணியிலையும் அரிசி கழுவுன தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதை வாஷ் பேசினில் ஊற்றிடுறேன். ஓரளவுக்கு துரு இல்லை தான், ஆனால் லைட்டாக கருப்பு கருப்பாக வருது. சேம் ரெண்டுமே அப்படி தான். அதை வாஷ் பண்ணிவிட்டு தூளுப்பு வச்சு கழுவி எடுத்துக்கிறேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மல் ஸ்மூத்தாக இருக்கிற அந்த ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். கையிலேயே தடவி விட்டுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஒரு டைம் தேய்ச்சாச்சு, இன்னும் லேசாக கருப்பு கருப்பாக வருது. இன்னொரு தடவை வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன். தூளுப்பு வச்சு நல்லா தேய்க்கணும். சைடு எட்ஜஸ்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி உள்ளே வெளியே எல்லாத்தையும் தேய்ச்சி கல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த கருப்பு கருப்பாக ஒட்டது எதுவும் வரல, நல்லா நீட்டாக ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த டைம் சேம் ப்ராசஸ் இதே கடாயிலையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு டைம் வந்து உப்பு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். உப்பு வச்சு தேய்க்கும்போது ஹேண்டிலையும் வச்சு தேய்க்கணும், பின்னாடியும் வச்சு தேய்க்கணும். எல்லா இடமும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் உப்பு வச்சு தேய்க்கணும். லைட்டாக கிரே கலராக மாறிடுச்சு. இதுதான் வந்து ஒரிஜினல் கலர். இப்போது அடுத்த ப்ராசஸ் போயாச்சு. அடுப்பில் வச்சு சேம் அதே தூள் உப்பு போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் துரு இருந்தாலும் உள்ளே எது இருந்தாலும் அது வெளியில் வந்துடும். நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். சுற்றி வர எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கடாய் ஸ்கில்லட் ரெண்டுலேயும் பண்ணிக்கிறேன். சூட்டோடு இருக்கும்போது துரு ஏதாவது இருந்துச்சுன்னா இலக்கி வந்துடும். இந்த ப்ராசஸில் நான் மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இதை ஆறினதுக்கப்புறமா அதை நல்லா வெறும் தண்ணியிலேயே கழுவுறேன். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா கடாய் இதே மாதிரி கழுவி எடுத்துக்கிறேன். நல்லா கிரே கலராக மாறிடுச்சு, நல்லா ஸ்மூத்தாகவும் மாறிடுச்சு. பாருங்கள் எப்படி இருந்தது, எப்படி மாறிடுச்சுன்னு. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு வச்சு தேய்ச்சிக்கிறேன். காஸ்டைன் கடாய் வந்து எப்போவுமே சமைச்சு முடித்தா கூட இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு தேய்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வரும், நல்லா நீட்டாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் பிடிச்சிருந்தா கூட கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு உடனே வந்து இந்த மாதிரி அரிசி மாவு அல்லது இட்லி மாவு ஏதோ ஒரு மாவு வச்சு தேய்க்கும்போது நல்லா நீண்ட நாளைக்கு இருக்கும். லிக்விட் அந்த டிடர்ஜென்ட்லாம் போடும்போது கொஞ்சம் வாசனை இருக்கும், அதோடய வாசனை இதில் ஒட்டிக்கும். அதனால் நான் அரிசி மாவு வச்சு தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா எட்ஜஸ்லாம் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீனிங் ப்ராசஸில் இதுதான் லாஸ்ட்டு. அரிசி மாவு வச்சு நல்லா தேய்ச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டவல் வச்சு க்ளீனாக தொடச்சி எடுத்துடுறேன். எப்போவுமே வாஷ் பண்ணதுக்கப்புறமா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. இதை வாஷ் பேஷன்லாம் வந்து போட முடியாது. காஸ்டைன் ஸ்கில்லெட்டோ வந்து காஸ்டைன் கடையும் வாஷ் பேஷனில் போடக்கூடாது. உடனே சமைச்சு முடித்த உடனே அதை தொடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தொடச்சி முடிச்சுட்டு இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வைக்கணும். இப்போ ரெண்டு இதுலேயும் ஆயில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, காது கைப்பிடி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. கொஞ்சம் இடத்துல ஆயில் இல்லைன்னா கூட
அது கொஞ்சம் துரு பிடிச்சிரும். இப்போ அடுப்பில் வச்சு லாஸ்ட்டாக வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். முக்கியமாக எல்லா இடத்துலையும் வந்து இந்த வெங்காயம் படணும். நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை கத்தியாலேயோ போர்க்காலையோ வந்து குத்தி எடுத்து கூட அதை எல்லா பக்கமும் படுற மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். போன வீடியோவில் போட்டிருக்கேன், அதை லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு அது இன்னொரு ப்ராசஸ்ஸும் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நான் இது அதை விட வந்து இது பெட்டராக இருக்குது க்ளீனிங் ப்ராசஸில். இதுதான் லாஸ்ட்டு, இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வெங்காயத்தை நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதை ஓரமாக வச்சிட்றேன். திரும்ப இதே மாதிரி ஸ்கில்லட்டையும் பண்ணிக்கிறேன். பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுத்து இதை தூர போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.